சார், குட் ஈவினிங். நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து கொஸ்டின் நம்பர் த்ரீ. கொஸ்டின் நம்பர் த்ரீல யூஆர் கிவன் காஸ் டூ தீட்டா, காஸ் ஃபோர் தீட்டா, காஸ் எயிட் தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு 1/8. இப்போ எல்எஸ்எஸ் எடுத்துட்டு ஆர்எஸ்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ நான் கன்சிடர் த ஃபர்ஸ்ட் டூ, அதில் என்ன இருக்கு, காஸ் ஏ காஸ் பி, வினோ டூ காஸ் ஏ காஸ் பி, தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் காஸ் ரெண்டுமே ஒர்க் பண்ண மாதிரி போடுவோம். காஸ் சம் பிளஸ் காஸ் டிஃப்ரென்ஸ், இந்த இடத்துல பிளஸ் வரும், இது வந்து காஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தேன், அது இது நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இது வந்து ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு என்னவோ மாறுது, சம் அப்படின்னு மாறும். சம் அப்படின்னா ப்ராடக்டாக வரும். ப்ராடக்ட் மீன்ஸ் சேஞ்சிங் இட்டு சம். அப்போ இதில் நம்ம எப்படி இருக்கோம், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன் மோர் திங், இந்த டூ இங்கே இல்லை. அப்போ இந்த டூ நம்ம இங்கே என்ன பண்ணுறதுங்களா, ஆஃப்னு சொல்லி அப்படியே இந்த சேல் பண்ணுறதுங்க. கொஸ்டின் இங்கே டூ இல்லாதப்போ இது ஜஸ்ட் ப்ரைக்கிட்ட சாஃப். ஸோ இந்த நம்ம என்ன இருக்கோம், ஆஃப் ப்ரைக்கெட் கா சம், அப்போ டூ தீட்டா ஃபோர் தீட்டா ப்ளஸ் காஸ் டிஃப்ரென்ஸ் டூ தீட்டா மைனஸ் ஃபோர் தீட்டா. இங்கே பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது, எயிட் தீட்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆஃப்னு போட்டுட்டு காஸ் இது சிக்ஸ்டி, சாரி காஸ் சிக்ஸ்டி, சிக்ஸ் தீட்டாவா, டூ தீட்டா தென் ஃபோர் தீட்டா. ஸோ காஸ் சிக்ஸ் தீட்டா டூ தீட்டா ட்வெண்ட்டி. Here it is given 20 degree here. Sorry, another math is here. That one is 20 degree, 40 degree, then 80 degree. But all of you are the math change. Then 80 degree. So 20, 40. Yeah. So this is 60. தென் இந்த மீன் என்ன இருக்கு, காஸ் மைனஸ் டுவெண்ட்டி தென் காஸ் எயிட்டி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் காஸ் சிக்ஸ்டி, யூனோ காஸ் சிக்ஸ்டி ஈக்குவல் டு ஹாஃப். தென் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த இடத்துல காஸ் டுவெண்ட்டி மீன் என்ன இருக்கு, காஸ் எயிட்டி அப்படின்ட்டு இருக்கு. இப்போ அதை வந்து உள்ளே கொண்டு வரும். ஸோ ஹாஃப் பிராக்கெட் இதை அப்படியே உள்ளே கொண்டு வரும். ஸோ ஆஃப் இன்ட்டு காஸ் எயிட்டி ப்ளஸ் அதே மாதிரி இதே கொண்டு வந்தீங்கன்னா காஸ் டுவெண்ட்டி தென் காஸ் எயிட்டி. இந்த ஆஃப் வந்து காமன் ஃபார் போத், இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஆஃப் ப்ரேக்கெட் இந்த ஆஃப் காஸ் எயிட்டி அப்படியே எடுத்துக்க. தென் இப்போ இதை கன்சிடர் அகேன் அந்த இந்த ஃபார்முலாக்கு நம்ம இங்கே கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த திருமணம் இதே ஃபார்முலா விஆர் யூசிங். ஸோ யார் ரைட்டிங் இந்த என்ன பண்ணுவோம், ஆஃப் ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் வேறு இது வேறு. ஸோ இந்த இடத்துல எழுதிட்டு என்ன எழுதிக்கலாம், காஸ் சம் ட்வெண்ட்டி ப்ளஸ் எயிட்டி ப்ளஸ் காஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ ட்வெண்ட்டி மைனஸ் எயிட்டி, அது இல்லாமல் இந்த ப்ராக்கெட் தனியாக இருக்குது, இந்த ப்ராக்கெட் தனியாக. இதில் இந்த ப்ராக்கெட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இந்த இடத்துல இங்கே என்ன இருக்கிறேன், ஆஃப் காஸ் எயிட்டி ப்ளஸ் இந்த இந்த ஒரு ஆஃப் இருக்கா, இது வந்து காஸ் ஆஃப் ஹண்ட்ரட் தென் ப்ளஸ் காஸ் மைனஸ் சிக்ஸ்டி. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போ நம்ம என்ன இருக்கலாம், அது அடுத்த ஒரு இடம் பத்தாது. இப்போ இந்த மேல வந்து இருக்கணும், இப்போ நம்ம அந்த ஹண்ட்ரட் அப்போ வந்து ஒரு எயிட்டி நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது.
So, consider 180 minus 80. Sorry. 180 minus 80 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இங்க மீதிங் வந்துருக்கு பிளஸ் காஸ் 60. ஸோ இந்த இடத்துல இங்க மீதி வருது இங்க ஆஃப் தென் காஸ் 80. இங்க ஆஃப் இருக்குல்ல 180 மைனஸ் தீட்டா காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. இந்த இடத்துல இங்க என்ன வரும் ஆல் சில்வர் டி கப் இட் கம்ஸ் இன் த செகண்ட் குவாட்ரன்ட் இல்லையா. ஸோ செகண்ட் குவாட்ரன்ட் அப்படிங்கிறப்போ மைனஸ் வரும். ஸோ மைனஸ் காஸ் 80 தென் காஸ் 60. காஸ் 60 எவ்வளவு ஆஃப். ஸோ இந்த இடத்துல அப்படி போட்டுருக்கு இந்த ஆஃப் வந்து ரெண்டு டேர்முக்குமே இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹியர் யூ ரைட் ஆஃப் பிராக்கெட் ஆஃப் காஸ் 80 மைனஸ் டேக் ஆஃப் இன்சைட் இந்த இடத்துல காஸ் 80 தென் அகெயின் டேக் ஹியர் அப்போ இங்கே என்ன வரும் 1/4 அப்படின்னு வரும். ஸோ இதை கொஞ்சம் எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து என்ன எடுக்கலாம் ஆஃப் பிராக்கெட் இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இங்கே 1/4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/8. ஸோ இந்த சம்மிட் ஓவர் நம்ம 2-2 டேர்ம்ஸ் தான் வி ஆர் கன்சிடரிங். அது எழுதிட்டு இதே ஃபார்முலா ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இது தந்த இந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணிட்டு ஒன்லி திங் யூ கீப் இன் மைண்ட் இந்த 100 அப்படின்னு வர இடத்துல மட்டும் 180 மைனஸ் 80 அப்படின்னு எழுதிங்கன்னா இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகுது. தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ.